வெல்கம் டு மதுரை பாரம்பரியம் சமையல். அட மழை எல்லா பக்கம் ஜோராக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்மளால் வெளியே போய் மழை டைமில் நம்ம சூடாக ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா வெளியே போக முடியாது, ஏன்னா மழை ஜாஸ்தி போயிடும், யாரும் வெளியே போக முடியாது. யாரும் வெளியே போகாதீங்க, சேஃபாக வீட்டில் இருங்க. ஈஸியான ரெசிபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தவா இருந்தால் வச்சுக்கோங்க. சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாயிருச்சு. 4 முட்டை சால்ட்டு போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கோங்க. எக்கு வந்து ரொம்ப கலரிடாதீங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் கடை நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற மாதிரி எக் இருக்கும். நீங்கள் ரொம்ப எக்கு போட்ட உடனே கலந்துட்டீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும். கொஞ்ச நேரம் அது செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எக்கை நல்லா கலரி விட்டிங்கன்னா பெருசு பெருசாகவே இருக்கும். இந்த முட்டை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அப்புறம் வரமிளகா 4 போட்டுக்கோங்க. வெட்டி வச்சுருக்க கேரட் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா அதை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. போட்டுக்கோங்க. முட்டைகோசு போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயிலே அந்த ரா பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. பீன்ஸை உள்ள போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இந்த பீன்ஸு முட்டைகோஸு கேரட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த முட்டையோட நல்லா சேர்த்து கலரிக்கோங்க. இந்த மழை டைமில் அதுவுமா நம்மளால் வெளியே போக முடியலையேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எல்லா ரெசிபியும் வீட்டிலேயே பண்ணிடலாம். எவ்வளோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வச்சுருக்க குடமிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரம் பாயில் ஆயிரும், சீக்கிரம் வெந்துடும் அந்த குடமிளகான்றதுனால நம்ம லாஸ்ட்டில் போடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுவும் அந்த ஹீட்லேயே 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா குடமிளகா நல்லா வதக்கினதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா சேர்த்து கலரிக்கோங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள்ஸ்பூன் ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கோங்க. இது பாஸ்மதி ரைஸு, எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி இருக்கும். அந்த பேலன்ஸ் இருக்க ரைஸையும் உள்ளே போட்டுக்கோங்க.
போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் நம்ம சாப்பிட்ற ரைஸில் கூட சாப்பாடு அரிசியை நெட்டாக வடிச்சுட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்க வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு பண்ணால் போதும். இந்த மழை நேரத்தில் அதுக்கு சுகம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. நீ சூடாக பிளேட்டில் வச்சு சாப்பிட்றது இல்லை. மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்கிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.